மரண பயத்தை காட்டிடிய பரமா இப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நெதர்லாண்ட பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நடந்த மேட்ச் இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல பாகிஸ்தான் தான் பர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி எண்பத்தாறு அன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுது நெதர்லாண்ட் வந்து பயங்கர டஃப் கொடுக்க போறாங்கன்னு நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ளதாங்க இன்னைக்கு மேட்ச் வந்து இருந்துச்சு இன்னைக்கு நெதர்லாண்டுக்கு வந்து ஆரம்பத்தில் ரெண்டு விக்கெட் போனாலும் அதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து நல்லா வந்து இருந்துச்சு விக்ரம்ஜித் சிங்கும் பேஸ்டி லீடியும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் மட்டும் கண்டினியூ ஆச்சு அவ்வளோதான் பாகிஸ்தானுக்கு வந்து கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து விக்ரம்ஜித் சிங்கை எப்படியோ பாகிஸ்தான் அவுட் பண்ணிட்டாங்க அவர் அவுட் ஆனவனே வந்து நெதர்லாண்ட் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவர் போனா என்ன பேஸ்டி நீடி நின்று விளையாடுவாருப்பா கடைசி வரைக்கும் நின்று எப்படியா செஞ்சு அடிக்க போறாரு பாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது பேஸ்டி ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்த வேண்டர் எட்வர்ட்ஸ் சொல்லிட்டு எல்லா பேட்ஸ்மேனுமே வர நடைய கட்டன்னு சொல்லிட்டு பொறுப்பு இல்லாம விளையாண்டுட்டு வந்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நெதர்லாண்ட் எல்லாருமே ஒட்டு மொத்தமா இருந்தாங்கன்னா வேன் வீக்க தாங்க நம்பிட்டு இருந்தாங்க எப்பா இவர் கையில தான்ப்பா இருக்கு மே்ச வந்து இவரனால மட்டும்தான் வின் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேன் வீக்க தான் வந்து பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்தாப்புல அவரும் சிக்ஸ் போர் சொல்லிட்டு அதிரடியாக விளையாண்டு பட்டையை கலப்புனாரு ஆனால் கடைசியில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லாதனால இந்த மேட்ச வந்து நெதர்லாண்ட வந்து தோத்துட்டாங்க பாகிஸ்தான் வந்து அதனால இந்த மேட்ச கம்ஃபர்டபிளா எண்பத்தோ ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச்ல நெதர்லாந்து தோத்ததுக்கான காரணம் என்னன்னா வந்து அனுப்பிருக்கலாங்க ஏன்னா வேன் வேன்பீக்க தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர் நல்ல ஒரு அதிரடியா விளையாடக்கூடிய பிளேயர்னு சொல்லிட்டு நம்ம குவாலிபை மேட்ச்சிலே வந்து பார்த்தோம் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து வேன் ரொம்ப டிலே பண்ணி அனுப்புனாங்கன்னு தெரியல ஏன்னா வேன் வந்து நல்லா விளையாண்டாரு எல்லாமே நல்லா பண்ணாரு ஆனா வந்து அவருக்கு கடைசியில் சப்போர்ட் பண்ண ஆளு இல்லை விக்கெட் இல்லாதனால தான் இந்த மேட்சை வந்து தோத்துட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நெதர்லாண்ட் வந்து கன்சிடர் பண்ணி வேன் கொஞ்சம் வந்து வேமா வந்து அனுப்புனாங்க அப்புடின்னா அடுத்தடுத்த அடுத்த வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும் அதே சமயத்தில் பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஹாரிஸ்ல ஹாசன் அலி இவங்க ரெண்டு பேரோட பவுலிங் தாங்க என்ன ஹாரிஸ் டாப் வந்து இன்னைக்கு பவுலிங் போட்டு பட்டைய கிளப்பி மூணு விக்கெட் எடுத்தாரு அதே மாதிரி ஹாசன் அலி ரெண்டு விக்கெட் எடுத்தாரு இதுலயும் ஹாரிஸ் டாப் வந்து ஒரே ஓவர்ல அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாரு இதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாவே வந்து மாறிடுச்சு இதனால தான் பாகிஸ்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா என்னதான் பாகிஸ்தான் வந்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டாலும் நாங்க வந்து முதல் போட்டியே வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மாரத்தட்டிக்கெல்லாம் வந்து முடியாதுங்க ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து நெதர்லாந்து கடைசி வரைக்கும் ஒரு மரண பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அதனால இந்த மேட்ச்ல இருந்து பாகிஸ்தான் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து கத்துக்கிட்டு அடுத்த அடுத்த மேட்ச்ல வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு அதே சமயத்துல இப்ப பாகிஸ்தானோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும்னா எப்பா இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா விளையாண்டுக்கப்பா நாங்களே அசால்ட்ட நினைச்சு விளையாண்டு கடைசியில எங்களோட நிலைமை இப்படி ஆயி போச்சு நீங்களே இந்த மாதிரி ஆயிராதிங்கன்னு சொல்லிட்டு மத்த டீமை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்ப பாகிஸ்தானோட நிலைமை வந்து இருக்கு ஏன்னா நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்தே தெரியுது இந்த வேர்ல்டு கப்ல அவங்க ஒரு மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்